ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு பொம்மிஸ் எஜுகேஷன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, கிளாஸ் டென்த்ல எக்ஸசைஸ் 1.2 செகண்ட் செம் தான் பார்க்க போறோம். ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் செம் தான் நான் அப்லோட் பண்ணிட்டேன், பார்க்காதவங்களுக்கு லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணிக்கோங்க. இப்ப நம்ம வந்து செகண்ட் செம் பார்க்கலாம். லெட் ஏ ஈக்குவல் டு 1, 2, 3, 4 அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஒரு 45 வரைக்கும் இதுல செட்ஸ் நம்பர்ஸ் இருக்குது. இப்ப என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா, அண்ட் ஆர் பி த ரிலேஷன் டிஃபைன்ட் அஸ் ஸ்கொயர் ஆஃப் அன் ஏ. ஆர் செட் என்ன, ரிலேஷன் என்ன, எப்படி நம்ம எழுதணும் அப்படின்னா, ஸ்கொயர் ஆஃப் அன் ஏ உடைய ஸ்கொயர் தான் வந்து ரிலேஷன். சோ நம்ம இதை வந்து எழுதிடலாமா? இப்போ ஏ உடைய ஸ்கொயரை நம்ம எழுதிடலாம். ரிலேஷன் என்ன சொல்லிருக்காங்க, ஆர் ஈக்குவல் டு ரிலேஷன் அப்படிங்கறது ஸ்கொயர் ஆஃப் அன் ஏ. ஏ உடைய இந்த ஏ செட் இருக்குல்ல, அதோட ஸ்கொயர் தான் வந்து ரிலேஷன். சோ இப்ப எழுதலாமா, ஒன் ஏ செட்ல இருக்கிறது ஒன், ஒன்னோட ஸ்கொயர் வந்து என்ன, ஒன். தென் நெக்ஸ்ட் ஒன் டூ, சோ டூ எழுதிக்கலாம். டூவோடது ஃபோர். தென் நெக்ஸ்ட் ஒன் த்ரீ, த்ரீவோடது நயன். நெக்ஸ்ட் ஃபோர் சிக்ஸ்டீன், அதோட ஸ்கொயர் நம்பர். நெக்ஸ்ட் ஃபைவ், இதுக்கப்புறம் ஃபைவ்ல இருக்குல்ல, ஃபைவோடது 25. சிக்ஸோடது 36. செவனோடது 49. தென் அப்படியே போயிட்டே இருக்கும். பட் இங்க பாருங்க, இங்க என்ன உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, 45 வரைக்கும் தான் சொல்லியிருக்காங்க. அப்ப நமக்கு இங்க என்ன வந்துருச்சு, 49 வந்துருச்சு. சோ அப்ப நம்ம வந்து இந்த செட்டை எழுதக்கூடாது. அப்ப இதோட நம்ம ஸ்டாப் பண்ணிக்கணும், க்ளோஸ் பிராக்கெட் போட்டுறணும். முன்னாடி வந்து ஓபன் பிராக்கெட், கடைசியில வந்து க்ளோஸ் பிராக்கெட் நம்ம போட்டுறணும். நெக்ஸ்ட் பாருங்க, ரைட் ஆர் அஸ் அ சப்செட் ஆஃப் ஏ கிராஸ் ஏ. நெக்ஸ்ட் என்ன சொல்லிருக்காங்கன்னா, இந்த ரிலேஷன் இருக்குல்ல அந்த ஆர், அதை வந்து எப்படி எழுத சொல்லிருக்காங்க, சப்செட் ஆஃப் ஏ கிராஸ் ஏ. ஆர வந்து சப்செட் ஆஃப் ஏ கிராஸ் ஏவா நம்ம எழுத சொல்லிருக்காங்க. இப்போ ஏ கிராஸ் ஏவா நம்ம எழுதலாம். ஏ செட் என்ன கொடுத்துருக்காங்க, 1, 2, 3, 4 கொடுத்து 45 வரைக்கும் இருக்கு. தென் அதே மாதிரி அகைன் ஏ இங்க கொடுத்துருக்காங்கல்ல, அதனால திரும்ப நம்ம ஏ செட் எழுதிக்கலாம். 1, 2, 3, 4 அப்படியே போய் 45 வரைக்கும் இருக்கு. ஓகேவா, நம்ம இப்போ இது ரெண்டே வந்து கார்டீசியன் ப்ராடக்ட் பண்ணலாம். சோ அப்ப என்ன வரும், 1, 1 தெரியும்ல, இந்த ஒன்னையும் இதையும், 1, 1 இதையும் இதையும். ஓகே, 1, 2, 1, 3, 1, 4 அப்படியே போய் இங்க 1, 45. சோ இந்த மாதிரி தானே வரும். நீங்க ஃபுல்லா போடணும்னு அவசியம் இல்ல, அது ரொம்ப பெருசா வரும். நீங்க இந்த மாதிரி டாட் டாட்டா வச்சு போட்டா போதும். நெக்ஸ்ட் அடுத்து டூக்கு போலாம். 2, 1, 2, 2, 3, 2, 4 அப்படியே போய் 2, 45. ஓகேவா, தென் நெக்ஸ்ட் ஒன் இப்படியே வந்துட்டே இருக்கும், வந்து கடைசியில் என்ன இருக்கு, 45. சோ அந்த மாதிரி நீங்க இப்படி போட்டுக்கலாம். ஏன்னா ரொம்ப இருக்கும், அதிகமா அதிகமா இருந்துச்சுன்னா அப்படின்னா நீங்க இந்த மாதிரி பண்ணிக்கலாம். 45, 1, 45, 2, 45, 3, 45, 4 இந்த மாதிரி போயிட்டே இங்க என்ன வரும், 45, 45. சோ இதுதான் என்னது, நெக்ஸ்ட் ஒன்னு எழுதியாச்சு, ரைட் ஆர் எஸ் சப்செட் ஆஃப் ஏ கிராஸ் ஏ. இதுவும் முடிச்சாச்சு. ஃபர்ஸ்ட் என்ன சொல்லிருந்தாங்க, இந்த ஏ செட்டை வந்து ரிலேஷனா எழுத சொல்லிருந்தாங்க. அதுக்கு ரிலேஷன் எப்படி எழுதணுமா, அந்த ஏ உடைய ஸ்கொயர் தான் வந்து ரிலேஷன் சொல்லிருந்தாங்க. நெக்ஸ்ட் இந்த ஆர் செட்டை வந்து எப்படி எழுத சொல்லிருந்தாங்க, சப்செட் ஆஃப் ஏ கிராஸ் ஏ, ஏ கிராஸ் ஏ மாதிரி எழுத சொல்லிருந்தாங்க. அதுவும் நான் இதுவும் எழுதியாச்சு. தென் இதுவும் நம்ம எழுதியாச்சு. நெக்ஸ்ட் இங்க நம்ம டொமைனும் ரேஞ்சும் வந்து இந்த ஆருக்கு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. நம்ம ஆல்ரெடி வந்து ஆர் இங்க கண்டுபிடிச்சு வச்சிருந்தோம் இல்லையா, அதுக்கு வந்து நம்ம இப்போ டொமைனும் ரேஞ்சும் கண்டுபிடிக்க போறோம். சோ இதுல வந்து டொமைன் என்னது, இந்த ஃபர்ஸ்ட் உள்ளது இருக்கு இல்லையா, இதான் எல்லாமே என்னது, டொமைன். சோ நம்ம இப்ப இது எல்லாத்தையும் ஒன்னு எழுதிடலாம். 1, 2, 3, 4, 5, 6 இதான் என்னது, டொமைன். நெக்ஸ்ட் ரேஞ்ச் கேட்டிருக்காங்க. ரேஞ்ச் எல்லாமே இது செகண்ட் வேல்யூவா இருக்குல்ல, அது எல்லாமே. அப்போ 1, 4, 9, 16, 25, 36 அவ்வளோதான், நம்மளோட சம் வந்து ஃபினிஷ் ஆயிடுச்சு. என்ன கேட்டிருக்காங்க, நீங்கள் கொஸ்டின்ஸ்லே ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து சால்வ் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா இந்த சம் ரொம்பவே ஈஸி. ஓகேவா, இந்த சம் உங்களுக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னா ஒரு லைக் கொடுங்க, மறக்காமல் பொம்மிஸ் எஜுகேஷனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.